வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் அஃபீஷியல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே ரேட்டில் வந்து 4K அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்னு சொல்லலாம். இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து எங்கே வாங்குறது, இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படின்னு சொல்லி A to Z தகவலையும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். வீடியோவை நீங்கள் அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் புத்தம்போது அப்டேட்களை நீங்கள் வந்து டிடிஹெச் சம்மந்தமான அப்டேட்களை நீங்கள் வந்து உடனுக்குடனே நம்ம தமிழ் டிடிஹெச் அஃபீஷியல் சேனல் வழியாக நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சிக்கலாம். நீங்களும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இணையில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க தேவைப்பட்ட போய் இணைஞ்சிக்காங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான தகவல்களை நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்டே ரேட் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, 4K பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி வாங்குறது, ஸோ இந்த பாக்ஸ் வந்து எங்க போனா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண முடியும், ஸோ இவ்வளோ தகவல்களை நம்ம சேனல் வழியாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோ வழியாக நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நான் வீடியோவோட சென்டர்ல கண்டிப்பாக இந்த விதமான பாக்ஸ் எங்க வாங்குறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக சண்டே யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ரொம்ப ஒரு குட் நியூஸ் காத்துட்ருக்கு சென்டரில். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4K அல்ட்ரா HDல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 4K தரத்தை இதில் வந்து மேம்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டால்ஃபி ஆடியோ கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறது, டால்ஃபி ஆடியோவோட எனக்கு வந்து ஆப்டிக்கல் அவுட்புட்டோட எனக்கு வந்து பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த பாக்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Android 11 வெர்ஷன் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 11 கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணி கேம்ஸ் எல்லாமே ஸ்பீடாகவே இருப்பாங்க. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக டஃப் கொடுக்கணும் கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிவி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா CRT டிவி, கலைஞர் டிவி தான் எங்கள் வீட்டில் இருக்குது, நான் வந்து 4K பாக்ஸ் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மல் கலைஞர் டிவி கூட இந்த 4K ஆண்ட்ராய்ட் பாக்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு சின்ன டிவி தான், ஸோ அந்த டிவிக்கு என்னால் வந்து யூஸ் பண்ண முடியுங்களா, அதாவது வந்து CRT டிவி தான், ஸோ என்னால் வந்து யூஸ் பண்ண முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவோட சென்டரில் நான் அதையும் பற்றி நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக. ஓவராலாக பார்க்கும்போது இந்த பாக்ஸோட அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா சும்மா பக்காவாக கொடுத்துருக்காங்க. சண்டே ரேட் HD பாக்ஸ்லலாம் வந்து மெட்டல் டைப்பில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க ஃபைபர்லேயே அவங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அதாவது பாக்ஸை தூக்கி நீங்கள் டென்ஷனில் தூக்கி உடைச்சாலும் கூட ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா அடி தாங்குற மாதிரி தான் அவங்க வந்து இந்த பாக்ஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பக்காவான ஒரு அப்டேட்டெல்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்களோ 3.0 வரைக்கும் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க பாக்ஸு. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கிங்கில் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ ஒன்லி வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி மட்டும்தான் இந்த பாக்ஸ் வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு LED பல்ப் மட்டும்தாங்க பிளிங்க் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து பென்ட்ரைவு நீங்கள் போட்டு உங்களுடைய மூவிஸு, சாங்ஸு, ஃபோட்டோஸு எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து ரீசார்ஜில் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய வலைதள பக்கத்தில் அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷனே யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலனாலும் நீங்கள் வந்து யூடியூப்பு, அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, AV அவுட்டு. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழை வீட்லேயும் வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சண்டே ரேட்டால் மட்டும்தாங்க முடியும். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏவி அவுட்டெல்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒன்லி HDMI போர்ட் மட்டும் தான் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சண்டே ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏழைகள் வீட்லேயும் கண்டிப்பாக வந்து ஆண்ட்ராய்ட் பாக்ஸு, 4K பாக்ஸு அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஏவி அவுட்டோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு எந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லையும், அதாவது வந்து DTH லைனில் இருக்க எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட எந்த பாக்ஸுமே கண்டிப்பாக வரலன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழியாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4K தரத்தில் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஈத்தர்நெட்,
ஓகேங்களா. நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய மோடம்லேருந்து டைரெக்டாக இதுக்கு வந்து இன்டர்நெட் ஈஸியாக நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் பவர் அடாப்டர் சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க நார்மலாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு. இந்த பாக்ஸ் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னா கண்டிப்பாக மேலேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். கஸ்டமர் கேர் சர்வீஸுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக கால் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சண்டேட் யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் வந்து 100% வாங்கிக்கொள்ளலாம். அது எப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாக்ஸ் வந்து அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது வந்து 4K பாக்ஸை கொண்டு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து போட்டுட்டு உங்களுடைய ஓல்டு பாக்ஸ் எந்த விதமான கண்டிஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் சரி, அந்த பாக்ஸ் வந்து போயிருந்தாலும் சரி, அவங்க வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும்தாங்க அவங்க வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் வந்து நியூ கனெக்ஷனில் கொண்டு வந்ததுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே நான் நினைக்கிறேன். ஸோ கீழே பாருங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கேன், 1800-123-7575. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.